எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் ஒரு சிறப்பான தோழர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. தோழர் பாலாஜி சக்திவேல், தோழர் ஜிவி பிரகாஷ், தோழர் கதிர், தோழர் இளன், தோழர் கேப்ரியல், தோழர் ஸ்ரீராம், இன்னும் தோழர் பாண்டியன், இது மாதிரி எல்லாருமே நான் தோழராக தான் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தோழர்கள் தான். என்னால் ஒரு இந்த ஒரு ஒரு விருது வாங்கின ஒரு குறும்படத்தை பார்ப்பதற்காக நாம் வந்தது என்பதை விட அந்த குறும்படத்தினுடைய கருத்திற்காக நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். அந்த கருத்தை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த கருத்திற்கு காரணமாக இருந்த அந்த சம்பவத்தினுடைய அநீதி நம் அனைவருமே துன்புறுத்தியிருக்கிறது. அந்த வகையில் நாம் அனைவருமே இங்கே தோழர்களாக செத்திரண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் அனைவரும் இந்த மேடையில் ஒன்றாக அமர்த்திய தோழருக்கு நான் என்னுடைய சார்பாகவும் மேய்ப்பதனால் இயக்கத்தின் சார்பாகவும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான ஒரு படைப்பை செஞ்சுருக்கிறீங்க. அந்த படத்தில் அந்த டேம் பக்கத்தில் வரக்கூடிய அந்த பஸ்ஸு வந்தது, அதுலேருந்து ஒருத்தர் துப்புறதும் அந்த பையனுடைய சட்டையில் வந்து அது தமிழண்டான்னு போட்டு வரக்கூடிய அந்த சட்டையில் துப்புன காவியினுடைய எச்சிலினுடைய அர்த்தம் வந்து அந்த படத்தினுடைய மொத்த அநீதியை வந்து சொல்லியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஷார்ட்லேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு மதவெறி, அந்த ஆதிக்க கருத்துகளை கொண்ட அந்த தத்துவம் நம்ம எப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்துகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அனிதாவுடைய அந்த நிகழ்வு நடந்த பொழுது நான் வெளியில் இல்லை, நான் சிறையில் இருந்தேன். அப்போ சிறையில் இருந்த அந்த மனநிலையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த சமயத்தில் நாங்கள் அனிதாவினுடைய பேட்டியை கூட நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். சமயம் முன்னாடியே நான் கைதாகி போனதுனால. ஆனால் சிறைக்குள் ஒரு மிகப்பெரிய சோகம் இருந்தது. அங்கே சிறைக்குள் இருந்த சிறைவாசிகள் பல்வேறு குற்றங்களுக்காக வந்தவர்கள், அவர்கள் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தலாங்கிற அளவுக்கு சிறைக்குள் ஒரு கொந்தளிப்பு இருந்ததை நான் இந்த சமயத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு விசாரணை கைதியில் 2000 பேருக்கு கூடிய அந்த சிறைச்சாலையை கொந்தளித்தக்கூடிய நிலையில் ஒரு அநீதியை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்தது. அந்த அநீதியை பற்றியான இந்த படம் என்பது இது இத்தனை விருதுகள் பெற்றிருக்கிறதுல வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னால் வந்து இந்த சம்பவம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்குது, பல இடங்களில் திரையிடப்பட்டிருப்பதன் மூலமாக நம்முடைய வழி அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்குது என்பதை என்கின்ற வகையில் இந்த குறும்படம் வந்து ஒரு பிரச்சார ஆயுதமாகவே பயன்பட்டிருக்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. அதற்கு வந்து நாம் அனைவருமே பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். எனக்கு பிரவீன் தோழர் பிரவீன் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு குறும்படம் இருக்குது, அதில் ஸ்க்ரீனிங் நீ வர முடியுமான்னு கேட்குறாரு அப்படின்னாங்க. யார் என்ன விஷயம் எனக்கு தெரியலையேன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் போன தடவை சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் டீ கடையில் டீ குடிக்கும் பொழுது கைது பண்ணப்போ ஒரு லைலா காலேஜ் மாணவர் கூட இருந்தார், அவர் எடுத்த படம் சொன்னாங்க. உண்மையாது நீங்கள் அன்றைக்கி கைதாகம் தப்பிச்சிட்டீங்க. இல்லை, அவர் அன்னைக்கு டீ சாப்பிடலாதனால கைதாகல, வேற ஒன்றும் இல்லை. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் அன்றைக்கி அவர் பேசுனது ஞாபகம் இருக்குது எனக்கு. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசிகிட்டு இருந்தார், அனிதாவை பற்றி நீட்டை பற்றியுமே பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அது ஒரு படைப்பாக வந்து நின்று இது ஒரு பெரிய ஒரு தளத்தில் இயங்கி இருக்கிறது என்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த படம் ஒரு முழுமையான ஒரு படமாக இருக்கிறது. அப்பாவாக நடித்தவர் அப்படியே நிற்கிறார். அனிதாவை நான் பார்க்கல, நான் வந்து இதில் தான் அனிதாவை நான் பார்க்குறேன். அந்த ஒரு படத்தின் இந்த இதன் மூலமாக, அதாவது அந்த முழுவதுமாக அந்த வழியை வெளிப்படுத்திய விதம் ரொம்ப நன்றாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி படைப்புகளை பார்க்குறதுக்கு. இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இதே மாதிரியான நிறைய படைப்புகள் கொண்டு வரணுன்ற விருப்பம் எங்களுடைய விருப்பம் உங்களை இந்த சமயத்தில் தெரிவித்துக்க விரும்புகிறேன். அதே சமயத்தில் எனக்கு சில வேண்டுகோள்கள் இருக்கிறது. என்னென்னா வந்து இன்றைக்கி சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய படைப்பாளிகளை பார்க்க முடியுது. உண்மையாலுமே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கு எங்களெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்து பேர் குறிப்பிட்டது ஒரு வகையில் கூச்சமாகவும் இருந்தது. அது அப்படி வந்து அவ்வளோ சிறப்பான வேலைகளை நாங்கள் இன்னும் செய்ய ஆரம்பிக்கலை, செய்யணும்னு விரும்புகிறோம், அதுதான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அவர் கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறதும், தோழர் பாலாஜி சக்திவேல் வந்து அவர் பார்ட்னர் போய் எனக்கு ஒரு சிறு குற்ற உணர்ச்சி இருக்குது எனக்கு. ஏன்னால் போன தடவை ஒன்று கேட்டிருந்தார் என்கிட்ட, அதை நான் செஞ்சு தரலை அவருக்கு. நான் அந்த சமயத்தில் வரிசையாக ஒரு போராட்டங்களாக இருந்த நிலமையில் ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது. அதனால் பெருமளவில் சென்னையில் இருக்க முடியல, அதனால் அவர் கேட்டதை நான் செய்ய முடியல. அடுத்த முறை நான் நிச்சயமாக அதை செஞ்சிடறேன். நான் இவர்களுடைய அந்த குரல் என்பது மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னால் வந்து இனப்படுகொலை நடந்தபோது
அதை குறித்து ஒரு பெரிய அளவுக்கு அதிர்வை நம்ம இந்திய அளவிலோ உலக அளவிலோ ஏற்படுத்த முடியாமல் போனதில் பல காரணங்களில் ஒன்று என்னன்னா, ஒரு படைப்புலகம் பேசும் பொழுது அந்த வழி வந்து இன்னும் வேறாக இருக்கும். உலகத்தில் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு ஒரு ஹோலோகாஸ்ட் நடந்த பின்னாடியும் யூதர்களை பற்றி இனப்படுகொலை பற்றி 70 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னைக்கும் படம் வந்துகிட்டே இருக்குது. அதில் இன்னைக்கும் வந்து நீங்கள் ஜெர்மனிக்கு போனீங்கன்னா ஜெர்மனியில் நடந்து போகும்போது சாலைகளில் கால் தட்டுப்படும் நீங்கள் குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருந்து அந்த நாசி படைகளால் கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட யூதர்களை பற்றியான விவரங்கள் அடங்கிய ஒரு ஒரு மெட்டல் பிளேட்டை வந்து உங்கள் காலு கீழே அந்த சாலையில் பதிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தெருலையுமே நீங்கள் வந்து நடந்து போகும்போது இந்த மாதிரியான பிளேட்ஸை வந்து நீங்கள் கால் இடறதை நீங்கள் பார்க்க முடியும். அது வந்து ஒரு ஒரு இனத்தின் வழி. அது அந்த வழியை இன்றைக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அங்கிருந்த ஒரு விவர ஒருத்தர் சிங்கள பத்திரிகையாளர் பார்த்தா, அவர் வந்து விடுதலை புலிகளுடைய தீவிர ஆதரவாளர், ஈழ விடுதலை ஆதரவாளர். அவர் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஜெர்மனியில் தங்கியிருந்தார். அவர் அவரை பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அவர் ஒரு கவிஞர், ஒரு நல்ல அற்புதமான கவிஞர். அவர் தான் சேனல் 4க்கான அந்த வீடியோவை கொண்டு வந்து சேர்த்தவர். அவர் அவர் எனக்கு ஒன்று சொன்னார். எனக்கு நான் வந்து எனக்கு நான் அவர் ஒரு சிங்கள கவிஞர், அவர் உண்மையாலுமே சொல்லணும்னா அல்லது ஒரு சிங்கள கவிஞர். அவர் சொன்னார், நான் இந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்சு ஒருத்தர் வீட்டில் நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாட்டு வந்து அர்த்தமற்றதாக எனக்கு தெரிஞ்சது, அது என்னால் கேட்க முடியல, அது என்னோ ஒன்று ரொம்ப துன்புறுத்துச்சு. எனக்கு வந்து அந்த நிறுத்திட்டேன், நான் அந்த சிங்கள பாட்டை கேட்க நிறுத்திட்டேன். அப்புறமே இல்லை யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சது, அவர் சொன்னார், ஒரு ஒரு இனப்படுகொலை செய்த ஒரு இனவெறியை தாங்கி பிடிக்கின்ற என்னுடைய தாய்மொழியான சிங்களம் என் அளவில் செத்து விட்டது என்று நினைக்கிறேன்னு ஒரு சொன்னார். ஒரு லாங்குவேஜ் வந்து செத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த 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 மொழியினுடைய உயிர் என்பது அவருடைய அறம் தான். அது அது தூக்கி பிடிக்கக்கூடிய அறம். அது அந்த அறம் இல்லை என்றால் அந்த மொழியினுடைய உயிர் இல்லாமல் போயிருது. மொழியினுடைய உயிர் இல்லைனால் அது படைக்கக்கூடிய எதுவுமே படைப்பாக என்னால் பார்க்க முடியல, அதுக்கப்புறம் நான் கேட்க முடியலன்னு சொன்னார் அவர். அந்த வந்து ஒரு 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 நுணுக்கமாக அந்த வழியை வந்து வெளிப்படுத்துகிறார். இந்த இனப்படுகொலை பற்றி உலகம் முழுவதும் நாம் பேச வேண்டிய ஒரு தேவை அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இருக்கிற குறைந்தபட்சம். ஆனால் அதை குறித்தான ஒரு வழி மிகுந்த அந்த வழியை சொல்லக்கூடிய படைப்புகள் வரலைங்கிற வருத்தம் எங்கள் இயக்கத்துக்கு உண்டு. இந்தியாவினுடைய, ஏன் உலகத்தினுடைய சிறந்த படைப்பாளிகளை உருவாக்கியதில் தமிழ்நாட்டினுடைய இந்த திரையுலகத்திற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. இது வந்து ஒரு பின்தங்கிய படைப்புலகம் அல்ல. இந்தியாவிலேயே பல கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய திறந்த ஒரு படைப்புலகம் அது. இந்த படைப்புலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகம் அடைந்த சமூகம் சந்திக்காத ஒரு இனப்படுகொலையை இந்த இனம் சந்திச்சிருக்குது. அதை குறித்த வழியை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு ஆவணப்படமாக கூட வெளியிடலையேங்கிற வருத்தம் எங்களுக்கு இன்னைக்கும் இருக்கிறது. ஏனால் வந்து அது பல லட்சம் மக்களை, பல கோடி மக்களை வந்து இப்போ சென்றடையக்கூடியது மட்டுமல்ல, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அற உணர்ச்சியை தூண்டி விடுவதும் அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்குரிய சூழலையும் உருவாக்கக்கூடிய வலிமை எங்களை விட படைப்பாளிகளுக்கு தான் உண்டு. ஏன்னா ஒரு படைப்பை பேசுகிற விதம் என்பது வேறு, அது வந்து மனசோட பேசும். அது இன்றைக்கி இல்லை. 9 ஆண்டுகள் கடந்துருச்சு. அந்த வழி சாதாரண வழி அல்ல. ஒவ்வொரு ஈழ மக்களிடத்திலும் பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த வழியை நம்மளால் என்றைக்குமே வந்து ஒரு வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது. அது ஒரு போராட்டங்களில் மட்டுமே முன்னகர்த்தக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு இடப்படுகள் பண்ணிட்டு சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்க உலகம், சர்வசாதாரணமாக. நீங்கள் ஒரு 15 பேர் படுகொலை செய்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு நீதி கிடைக்கல நம்ம கேட்குறோம். ஐநால பேசுனதுனால நீதி கிடைச்சிடாது. ஐநாள் பேசுனது பெருமைக்குரிய விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு அந்த ஐநா நீதி தரல. அதையவே கடந்து போனவனுங்க அவனுங்க. அவனுக்கு 15 பேர் படுகொலை செய்யப்பட்டதை பற்றி எந்த கவலையும் பட மாட்டாங்க. ஆனால் இந்த படைப்புலகம் இந்த வழியை பதிவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் இந்த படைப்புலகம் முழுமை பெறவில்லை என்கின்ற ஒரு யோசனை அல்லது அது பற்றியான ஒரு வழி எனக்கு இருக்கிற நான் இந்த சமயத்தில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு அறத்தை இழந்த மொழி மொழியாக இல்லை, உயிரோடு இல்லை என்று நினைக்கிறார்களோ அதை போலத்தான் அந்த வழியை பிரதிபலிக்காத ஒரு படைப்புலகமும் அந்த படைப்புக்கான தர்க்கத்தை தர்ம அதனுடைய அறத்தை அதனுடைய தேவையை நிவர்த்தி அதை வந்து செய்து முடிக்கலைங்கிற ஒரு வழி இன்னும் இருக்குது. இங்கே 1000 விஷயங்கள் பேசலாம். உலகத்தில் பல புது
டெக்னிக்ஸ் கொண்டு வரலாம், கிராஃப்ட்ஸ் கொண்டு வரலாம், ஆனால் இனப்படுகொலை இந்த இனத்தில் நடந்திருக்கிறது, இந்த இனம் அதை சந்தித்திருக்கிறது. ஒருவரில் இருவர் அல்ல, 150,000 நம் கண்ணு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் நம்ம, வேறு யாரோ கிடையாது. வேறு ஏதோ தலைமுறை நடக்கல, நம்ம தலைமுறை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு இனப்படுகொலை, பச்சை படுகொலை நடந்தது. அதை பற்றியான வழி நாம் பதிவு செய்ய வேண்டும், அதை இந்த திரையுலகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏன்னால் அதை நாங்கள் உரிமையோடு கேட்க முடியும். இன்னைக்கும் இந்த உலகம் முழுவதும் இனப்படுகொலை பற்றி பேசுவதற்கு, காட்சிப்படுத்துவதற்கு பல நாடுகளை சேர்ந்தவர்கள் போகும் பொழுது நாங்கள் சேனல் 4 வீடியோ தான் காமிக்க வேண்டியிருக்குது. ஒரு வெள்ளக்காரனுக்கு இந்த இனத்தின் வழி என்ன புரிஞ்சிடும், என்ன வரலாறு தெரிஞ்சிட முடியும். ஆனால் வந்து இந்த இனம் வந்து ஒரு ஒரு பழங்குடி இனம் அல்ல. அதுக்கு திரையுலகம்னா என்னன்றதோ, ஒரு 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 விஷுவல் மேக்கிங்னா என்னன்னு தெரியாத ஒரு இனம் அல்ல அது. இது இன்னைக்கு இந்தியாவிலுடைய ஆகச்சிறந்த படைப்பு உலகத்தை கொண்டிருக்கக்கூடிய, படைப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம். அந்த வழியை சொல்லலை அப்படின்னால், அது சொல்லுவதற்குரிய படைப்பை கொண்டு வரலை அப்படின்னால், அந்த இனத்தினுடைய படைப்பு உலகம் முழுமை வரவில்லை என்றுதான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதில் அதுதான் நீங்க மீது என்ன படிச்சாலும் அது வந்து முழுமையானதான் நான் இன்ன வரைக்கும் பார்க்க முடியல. உண்மையாலுமே நான் நிறைய பேர் நிறைய படங்களை பார்க்கல, ஆனால் அந்த வழி இன்னும் தேங்கிட்டே தான் இருக்குது. ஒன்று அது, இரண்டாவது இந்த இனத்தில் இருக்கக்கூடிய, இங்கே நடக்கக்கூடிய அந்த சாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் நம் சமூகத்தினுடைய அவமானம். அது இது நாகரிகம் அடைஞ்ச சமூகம்னு சொல்ல முடியாது. இந்த குறும்படம் வந்து கொங்குமண்டலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் சமையல் சொல்ல விரும்புகிறேன், நான் கொங்கு மண்டலத்தில் அம்பேத்கர் சிலையே இல்லை, நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்பேத்கர் என்பதை வந்து என்பவரை வந்து ஒரு சமூகத்தினுடைய குறியீடாக மட்டுமே பார்க்கக்கூடிய அவலம் வந்து இந்த சமூகத்தில் இருக்குது. அதில் ஒவ்வொன்றாக இங்கே நம்ம அடிமைப்படுத்திய அந்த இந்துத்துவத்தை ஒவ்வொன்றாக பிரித்து அதனுடைய அந்த ஆதிக்கத்தன்மையை அம்பலப்படுத்திய ஒரு ஸ்காலர் அவர். அது நடைமுறையில் நின்று மக்களுக்காக போராடி இது. நான் வந்து இடஒதுக்கீட்டில் படிச்சு தான் இங்கே வந்து நின்றுருக்கேன். எனக்கு அதில் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லை, ஏன்னால் அது என்னுடைய உரிமை. அது ஒரு சமூகத்துக்கு 2000 வருஷமா இடஒதுக்கீடு இருந்தது, ஆனால் எங்கள் சமூகத்துக்கு கடந்த 70 வருஷமாக தான் இடஒதுக்கீடு இருக்கு. எங்களுக்கு 2000 வருடமாக மறுக்கப்பட்ட அந்த கல்வி என்பது கடந்த 70 ஆண்டுகளாக தான் கதவு திறக்கப்பட்டு நாங்களெல்லாம் கல்வி கற்க ஆரம்பித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி எங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியம் என்றால் அது அம்பேத்கர் அவர்களுடைய, தந்தை பெரியார் அவர்களுடைய உழைப்பு தானே உள்ள, வேறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் என்பதே மனு தர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். அதை நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 1935 என்ன விதமான விவாதங்கள் வருதுங்கிறத நீங்க பார்க்க முடியும். அது 45-46 எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குறாங்கன்னு தெரியும். அதுல நமக்கெல்லாம் கல்வி உரிமையை கொடுத்த அம்பேத்கரை, அதனுடைய சிலையை கொங்கு மண்டலத்தில் பார்க்க முடியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய அநீதியை நாம் பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் இது போன்ற படைப்புகள் ஒரு நமக்குரிய நம்பிக்கையை கொடுக்கின்றன. இது போன்ற படைப்பாளிகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மேடல் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் தொடர்ச்சியாக சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், களத்தில் வந்து நிற்கிறாங்க. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இனம் ஒரு முற்போக்கை முன்னிறுத்துகின்ற இனம். இது என்றைக்குமே பிற்போக்குத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாது. எந்த வகையான பிற்போக்குத்தனத்தையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அது வந்து தொடர்ச்சியாக அது முன்னேறிட்டே போகக்கூடிய, இங்கே பல்வேறு சாதிய வன்மத்தை பேசினாலும் பரியேறும் பெருமாள் ஒரு வெற்றி பெற்ற படமா இல்லை. இந்த இனம் மிக மௌனமாக அந்த சாதி வெறியின் முகத்தில் காரி உமிழ்ந்துட்டு போயிடுச்சு. அது ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி. அதில் நடித்த கதிர் அவர்கள் இங்கே இருக்கிறார், நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட படத்தில் வந்து, ஏன்னா அந்த சாதி வெறி என்பதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, மனு தர்மத்தை படிச்சிங்கன்னா எவ்வளோ அவமான இடத்துல நம்ம நிற்க வச்சிருக்காங்கிறது புரியும். அதை இன்னும் அந்த மலத்தை தூக்கி சுமந்துட்டுருக்குறோம், வேற ஒன்றுமே கிடையாது. அம்பேத்கருடைய கட்டுரையோ பெரியார் கட்டுரை அதிகபட்சம் 4 பக்கம் 5 பக்கம் நீங்கள் படித்தார். ஒரு கட்டுரையை படிச்சிங்கனாலே இது அனைத்தையும் இதோட சூட்சமத்தை எளிமையாக புரிஞ்சிட முடியும். இறுதியாக சொல்லிக்கொள்ள முடிக்க விரும்புகிற ஒன்றே ஒன்றுதான், ஊராகவும் சேரியாகவும் ரெண்டாக பிரிந்து இருக்கிற வரை தமிழ்நாடு முன்னேறப்போவதே இல்லை. அது முன்னேறுவதற்குரிய தகுதி அதுக்கு கிடையாது. அது என்னைக்கு இந்த கருத்தியலெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு முற்போக்கை நோக்கி நகர்கிறதோ அன்னைக்கு மட்டும்தான் வெற்றி பெற்றவர்களாக மாறுவோம்.
நீங்க ஐரோப்பா வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னா அவர்கள் இந்த பிற்போக்குத்தனத்தில் தூக்கி குப்பையில போட்டிருக்கிறாங்க. நீங்க மேற்குலகத்தை பார்த்து நீங்க எட்டு வழிச்சாலை போடுறதெல்லாம் வளர்ச்சி, மேற்குலகத்துல வந்து எதை முன்னிறுத்தணும் எதை பின்னிறுத்தணாங்கிறத நம்ம கவனிக்கணும். அங்க இனவெறி என்பது தவறு என்பதை பாட புத்தகத்தில் இருக்கிறது. நாசிக்கள் செய்த அந்த அட்டூழியம் என்பது பாட புத்தகத்தில் இருக்கிறது, குழந்தைகள் படிக்கிறார்கள். ஆனால் இங்க பண்ண சாதி ஆதிக்க வெறி என்பதை பற்றி ஒரு பாடம் கூட நம்முடைய கல்வியில இல்லை. எப்படி நம்ம திருந்துவோம்? நம்ம நாம் படிக்கக்கூடிய கல்வியே கிடையாதுங்க. நீங்க இருக்க அல்ஜிப்ராவையோ இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனோ அல்லது இவங்க குடிக்கூடிய பயாலஜிக்கல்ல போடக்கூடிய கற்பாம்பூச்சி படத்தையோ வச்சு நம்ம சமூகத்தை திருத்திடவும் முடியாது, நாமும் திருந்திட முடியாது. இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் அனைவரும் கற்பாம்பூச்சியை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அதை பற்றி வெளிப்படையாக பேச வேண்டும். அது இல்லை என்றால் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. இந்த இனம் முன்னேற வேண்டும், அதற்கு படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் பல நூறு இடங்களில் போடக்கூடிய பொதுக்கூட்டத்தை விட பரியேறும் பெருமாள் நிறைய அரசியலை பேசிவிட்டது. நாங்கள் அரச வன்முறையை பற்றி நாங்கள் பேசுவதை விட, பேசி புரிய வைப்பதை விட தோழர் பாலாஜி சக்திவேலனுடைய படங்கள் நிறைய விஷயங்களை புரிய வைத்து வருகின்றன. நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை விட ஜிவி பிரகாஷ் நேர கன்னியாகுமரியில் இறங்குதுனால் இந்த அரசாங்கம் யோசிக்குது. இது இன்னைக்கு தேவை. ஒரு ஆக்கப்பூர்வமான சூழல் இருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த இடத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கும் உங்களோடு மேடையை பகிர்ந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன்.